செய்தி. மதுரையில் உள்ள பிரணவ் ஜுவல்லரி மீது மூன்று பிரிவுகளில் வழக்கானது செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி பன் மோசடி தொடர்பாக மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக சுபா, மதுரையில் 1000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த பிரணவ் ஜுவல்லரி கடை உரிமையாளர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகள் மீது மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரணவ் ஜுவல்லரி ஏற்கனவே பார்த்தோம் என 1000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் புகாரானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழைய தங்க நகை டெபாசிட் திட்டத்தின் கீழ் பழைய தங்க நகைக்கு பதிலாக புது நகை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த பிரணவ் ஜுவல்லரி பொதுமக்கள் சேமிப்பு திட்டம் மூலமாக மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை வசூலித்து பின்னர் பணமாகவோ அல்லது தங்க நகைகளாகவோ வாடிக்கையாளர்கள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பழைய நகையை டெபாசிட் செய்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு புதிய நகையாக ஒரு வருடம் கழித்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்த நிலையிலே அதன் பெயரில் மதுரை மற்றும் சுற்றுவட்டாரம் பகுதிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பொதுமக்கள் சேமிப்பு திட்டம் மூலமாக டெபாசிட் செய்திருந்த நிலையிலே டெபாசிட் செய்த கால முடிவடைந்த நிலையிலும் பொதுமக்களுக்கு கூறியது போல பணமாகவோ தங்க நகைகளாகவோ வழங்காமல் கடையை பூட்டி வைத்து உரிமையாளர்கள் தலைமையிலாகி இருந்த நிலையிலே கடந்த 16 கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் முதற்கட்டமாக கடை வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் அழகர்கோவில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலே தொடர்ந்து அவர்களது புகார் மனுவானது வழங்கியிருந்த நிலையிலே தற்போது மதுரையைப் போலவே கோவை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பிரணவ் ஜுவல்லரி மோசடி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகை காலகட்டத்திலே தங்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் முடிவடைந்த நிலையிலும் தற்போது அந்த பணத்தை பெற முடியாமல் மதுரை மக்கள் அலுவலப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.